ஹாய், நான் நர்மதா, பண்டையார்பேட்டிலேருந்து. அண்ணா நகரில் இருக்க ஜி அகாடமி பற்றி என்னோட ஒரு ஃப்ரெண்டு சொல்லி எனக்கு தெரிய வந்தது. அங்கே ஆன்லைன் கிளாஸஸ் ஜாயின் பண்ணியிருக்கேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ் கிளாஸஸ் எடுக்கிறாங்க, டெஸ்ட் சீரீஸும் ரெகுலராக கண்டக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே ஜாயின் பண்ணதுலேருந்து எனக்கு போஸ்டிங் வாங்கிட முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்திருக்கு, தேங்க்ஸ் டு ஜி அகாடமி. ஹாய், என் பேர் நித்யா, பெரம்பலூர்லேருந்து வரேன். டிஎம்பிஎஸ்சி கிளாஸ் ஜாயின் பண்ணலான்னு நினைக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே சஜஷன்ஸ் கேட்டேன். அப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் சஜஸ்ட் பண்ணது அண்ணா நகரில் இருக்க ஜி அகாடமி. சரி, நேரில் வந்து பார்க்கலான்ட்டு வந்தேன், கிளாஸ் அட்டன் பண்ணேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தது. எல்லாருமே வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ஃபேக்கல்டிஸாக இருக்காங்க. அப்புறம் டெஸ்ட்டெல்லாம் நிறைய கண்டக்ட் பண்ணுறாங்க. டிஎம்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்டு தான் முடியும். அதனால் நிறைய டெஸ்ட்டுகள்லாம் கண்டக்ட் பண்ணுறதுனால நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ண முடியுது. அப்புறம் ஃபேக்கல்டி ஃபுல் டைம் ஃபேக்கல்டிஸ் எல்லாம் இருக்கிறதுனால இமீடியேட்டாக டெஸ்ட் முடிஞ்ச உடனே என்ன டவுட்டாக இருந்தாலும் அப்போவே கிளாரிஃபை பண்ணியிருந்தாங்க. டெஸ்ட் முடிஞ்சாலே உட்காந்து நாங்கள் எக்ஸ்ட்ரா டைம்ஸ் நிறைய ஈவினிங் வரைக்கும் உட்காந்து நைட் வரைக்கும் படிச்சுட்டு போனோம். ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது, ஃபுல்லாக கிளாஸ் சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம்ஸும் இந்த தடவை நான் கிளியர் பண்ணிடுவேன்னு எனக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது. தேங்க்யூ.